Hello friends, welcome to TextBox. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா C#.net-ல ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ்ல ஸ்ப்ளிட் அப்படிங்கற ஃபங்க்ஷனை எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ ஸ்ப்ளிட் எதுக்காக அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரிங் நம்ம கொடுக்கறோம் அப்படினா அது வந்து நம்ம ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். சோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த ஸ்ட்ரிங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த ஸ்ட்ரிங்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ இந்த ஸ்பேஸ் இருக்கிற இடத்துலலாம் நம்ம கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி அதாவது இதில் நம்ம கண்டிஷன் யூஸ் பண்ணி ஸ்பேஸ் இருக்கிற இடத்துலலாம் நம்ம நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங்கை நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அதான் வந்து இந்த ஸ்ப்ளிட்டோட ஃபங்க்ஷன். ஸோ அதை நம்ம எப்படி நம்ம ஃபார்மில் நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் நம்ம ட்ராக் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு லேபிள் நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ லேபிள் நம்ம ட்ராக் பண்ணுறோம். இந்த லேபிளில் என்டர் யுவர் ஸ்ட்ரிங் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ இந்த லேபிளில் பார்த்திங்கன்னா நம்ம என்டர் யுவர் ஸ்ட்ரிங் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங்கை நம்ம இன்புட் வாங்க போகிறோம். ஸோ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளோட ஸ்ட்ரிங்கை நான் வந்து இன்புட் வாங்க போகிறேன். ஸோ இது இன்புட் வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம இது நம்ம மெசேஜ் பாக்ஸ்லேயும் நம்ம ப்ரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம காம்போ பாக்ஸில் நம்ம வேல்யூஸை ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு காம்போ பாக்ஸை நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ காம்போ பாக்ஸை பார்த்திங்கன்னா நான் இந்த இடத்துல நான் செட் பண்ணிக்கிறேன். தென் இதோட சைஸை நான் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். சப்போஸ் நம்ம பெரிய கேரக்டர்ஸாக கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு தேவைப்படும். அதனால் நான் சைஸை நான் பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம ரீட் ஒன்லியாக மாற்றணும். அதுவும் இல்லாமல் அதோட ட்ராப்டவுன் ஸ்டைலை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ ட்ராப்டவுன் அப்படின்றதுக்கு ஸோ ட்ராப்டவுன் லிஸ்ட் அப்படின்றத கொடுத்தோம்னா நம்ம டைப் பண்ண முடியாத மாதிரி நமக்கு செட் ஆகிடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பட்டன் நான் ஒன்று செட் பண்ண போகிறேன். ஸோ பட்டன் அப்படின்றத நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த பட்டனை நம்ம கிளிக் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகணும்னா நம்மளோட இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்கிற வேல்யூஸ் நமக்கு தனித்தனி வேர்டாக ஸ்ப்ளிட் ஆகி நம்மளோட காம்போ பாக்ஸில் நமக்கு லோட் ஆகணும். ஸோ அந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். தென் இந்த பட்டனோட நேமை நம்ம ஸ்ப்ளிட் அப்படின்னு சொல்லி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்ப்ளிட் கொடுத்தோடனே நமக்கு என்ன ஆகணும்னா அந்த வேல்யூஸை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம அதில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்கிற வேல்யூஸை நம்ம ஒரு வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா டெக்ஸ்ட் அப்படின்ற வேரியபிளில் நம்மளோட டெக்ஸ்ட் பாக்ஸ் 1.txt-ஐ நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டோர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு அரே வேரியபிள் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்ட்ரிங் அப்படின்றத கொடுத்துட்டு நம்ம ஒரு அரே வேரியபிள் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அரே அண்டர்ஸ்கோர் 1. ஸோ அரே 1 அப்படின்றத கொடுக்குறேன். ஈக்குவல் டு நியூ. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இதெல்லாம் நல்லா செட் பண்ணிக்கிறேன். ஸோ நியூ க்ரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம நல்லா நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த நெக்ஸ்ட் நம்ம கேரக்டரில் ஒரு கேரக்டர் கொடுக்க போகிறோம். ஸோ அது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட டெக்ஸ்ட்டை எதை பேஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்காக நான் கொடுக்க போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கேர் ஆஃப் நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம ஒரு கேரக்டர் நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்ப்ளிட் அண்டர்ஸ்கோர் கேரக்டர் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஸ்ப்ளிட் கேரக்டர் நமக்கு என்னவாக இருக்கணும் அப்படின்றத நம்ம இதில் கொடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதில் ஸ்பேஸ் கொடுத்துட்டு நம்ம டபுள் கோட்ஸில் நம்ம நடுவில் நம்ம ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். ஸோ ஸ்பேஸ் தான் வந்து நம்மளோட ஸ்ப்ளிட் கேரக்டர். ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நம்ம ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்பேஸை நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம சிங்கிள் கேரக்டர் கொடுக்கறதுனால நான் சிங்கிள் கோட்ஸில் நான் கொடுத்துக்கிறேன். தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா ஒரு அரே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் இன்ட் ஐ அப்படின்னு சொல்கிறத கொடுத்துக்கிறேன். ஸோ ஐயோட வேல்யூவை நான் ஜீரோக்கு செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம அதோட லிமிட் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஐ லெஸ் தென் ஆர் லெஸ் தென் பார்த்திங்கன்னா நம்ம என்ன லிமிட் கொடுக்க போகிறோன்னா நம்ம அரே 1 லென்த்து வந்து நம்ம கொடுத்துக்க போகிறோம். ஸோ அதில் எத்தனை லென்த் இருக்கோ அந்த லென்த்தை வந்து நம்ம கொடுத்துக்க போகிறோம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இன்க்ரிமெண்ட்காக i++ அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். தென் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளோட கேரக்டர் நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ அதாவது நம்ம டெக்ஸ்ட் 1 நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். அதை நான் எதில் ஸ்டோர் பண்ண போகிறோம்னா நம்மளோட அரேயில் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ அரே 1 ஈக்குவல் டு டெக்ஸ்ட் 1. ஸ்ப்ளிட் அப்படின்ற ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்ப்ளிட் கேரக்டரை நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்ப்ளிட் கேரக்டர் அப்படின்றத நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளோட லென்த்தை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அரே 1 எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கோ அத்தனை லென்த் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்றத கொடுத்துக்கிறோம். தென் ஃபைனலாக நம்மளோட ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட காம்போ பாக்ஸில் நம்ம லோட் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா காம்போ பாக்ஸ் 1.items.add அப்படின்றத நான் கொடுக்குறேன். இதில் நம்மளோட அரே ஆஃப் ஐயை நான் ஒவ்வொரு வேல்யூஸை நான் வந்து காம்போ பாக்ஸில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அத்தனை வேல்யூஸை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம்.
So add பண்ணதுக்கு நம்ம ஒரு message box நான் print பண்ணிக்கலாம். So message box dot show ல நான் என்ன பண்றேனா நான் ஒரு message மாதிரி நான் print பண்றேன். So நம்மளோட message என்னன்னா நம்மளோட items எல்லாம் splitted. So நான் என்ன பண்றேனா splitted successful அப்படினு சொல்லி நான் கொடுத்துக்கறேன். So இப்போ கொடுத்துட்டோம் அப்படினா நம்மளோட values எல்லாம் நமக்கு கரெக்ட்டா split ஆயிடுச்சு. So இப்போ save பண்ணிட்டு நம்ம run பண்ணலாம். So run பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்ட்ரிங்ல அதாவது நம்மளோட text box ல நம்ம என்ன பண்றோம்னா நம்ம tutor 1 அப்படிங்கறத கொடுக்கறேன். இந்த நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா tutor 2 அப்படினு சும்மா எக்ஸாம்பிள்காக கொடுத்துர்க்கேன். So split கொடுத்தோம் அப்படினா நம்மளோட values வந்து நமக்கு split ஆயிடும். Then நம்மளோட combo box ல பாத்தீங்கன்னா so minimum index வந்து நம்ம செட் பண்ணனும். So அதுக்காக நாம என்ன பண்ணலாம்னா so நம்மளோட length ல இருந்து ஒரு value நம்ம minus பண்ணிக்கலாம். So அப்ப நமக்கு நம்மளோட minimum index நமக்கு செட் ஆயிடும். So minus 1 அப்படிங்கறத நான் கொடுத்துக்கறேன். So இதல பாத்தீங்கன்னா minus 1 அப்படிங்கறத நம்ம கொடுத்துக்கலாம். So இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணிக்கலாம். So இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்ட்ரிங்ல நான் என்ன பண்றேன்னா tutor 1 அப்படிங்கறத நான் கொடுக்கறேன். நெக்ஸ்ட் நம்ம tutor 2 அப்படிங்கறத நம்ம கொடுக்கறோம். So இப்போ நம்ம ஸ்ப்ளிட் கொடுத்தோம் அப்படினா நம்மளோட ஸ்ப்ளிட்டட் சக்சஸ்ஃபுல் அப்படினு சொல்லி நம்ம மெசேஜ் பிரிண்ட் ஆயிடுச்சு. Then இந்த values நம்ம நம்மளோட combo box ல நம்ம லோட் பண்ணியாச்சு. So பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு values நமக்கு லோட் ஆயிருக்கு. So இது ஏன் நமக்கு எக்ஸ்ட்ரா லோட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பேஸ் நான் வந்து கொடுத்தேன். சோ அதனால நமக்கு இந்த எக்ஸ்ட்ரா வேல்யூஸ் நமக்கு லோட் ஆயிருக்கு. சோ இந்த மாதிரி நம்ம கொடுக்குற ஸ்ட்ரிங் எல்லாமே நமக்கு காம்போ பாக்ஸ்ல நமக்கு ஒவ்வொரு வேல்யூஸும் நமக்கு ஆட் ஆயிட்டே இருக்கும். சோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பெரிய லிஸ்ட்ட நம்ம கொடுக்கலாம். சோ நான் 2 to 6 வரைக்கும் நான் கொடுத்துர்க்கேன். சோ ஸ்ப்ளிட் கொடுத்தோம் அப்படினா நம்மளோட ஸ்ப்ளிட் சக்சஸ்ஃபுல்னு சொல்லி மெசேஜ் பிரிண்ட் ஆயிடுச்சு. சோ நம்மளோட டெக்ஸ்ட் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு प्रीवियस வேல்யூ நமக்கு லோட் ஆயிருக்கு, இந்த வேல்யூ நமக்கு லோட் ஆயிருக்கு. சோ இது நமக்கு வராம இருக்கணும் அப்படினா நாம என்ன பண்ணலாம்னா நம்ம ஒரு கிளியர் பட்டன் நம்ம கொடுக்கணும். சோ அதுக்கு நாம என்ன பண்ணலாம்னா ஒரு பட்டன் நாம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சோ நான் என்ன பண்றேன்னா இந்த பட்டனை நான் அப்படியே காப்பி பண்ணி நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். தென் இதுல நான் என்ன பண்றேன்னா நான் கிளியர் அப்படினு சொல்லி நான் ஒரு கோடிங் எழுதிக்கிறேன். So clear அப்படிங்கற ஃபங்ஷன் நான் கொடுத்துக்கறேன். இத நம்ம டபுள் கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸ் 1-ஐ நம்ம clear பண்றோம். டாட் டெக்ஸ்ட் equal to clear னு கொடுக்கலாம். அப்படி இல்ல அப்படினா நம்ம ஒரு ஃபங்ஷன் நம்ம கால் பண்ணிக்கலாம். So clear அப்படிங்கறத கால் பண்ணா நம்ம clear ஆயிடும். Then combo box ஓட items-ஐ நம்ம clear பண்ணிடுவோம். So combo box 1.items.clear அப்படிங்கறத நான் கொடுத்துக்கறேன். So நம்மளோட items-ம் நமக்கு clear ஆயிடும். சோ இப்போ நான் என்ன பண்றேன்னா பில்ட் பண்ணிட்டு நான் ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நான் நம்மளோட டெக்ஸ்ட நான் வந்து கொடுக்க போறேன். சோ பாத்தீங்கன்னா நமக்கு 6 டெக்ஸ்ட் இருக்கு. சோ இத நான் என்ன பண்றேன்னா அகைன் நான் காப்பி பண்ணி ஒரு ஸ்பேஸ் கொடுத்து நான் இன்னொரு 6 வந்து நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். தென் ஸ்ப்ளிட் கொடுத்தோம் அப்படினா நம்மளோட ஸ்ப்ளிட்டட் சக்சஸ்ஃபுல்னு பிரிண்ட் ஆகும். இந்த நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட காம்போ பாக்ஸ்ல நம்மளோட வேல்யூஸ் எல்லாமே நமக்கு லோட் ஆயிடும். சோ இந்த மாதிரி நம்மளோட ஸ்ப்ளிட்டிங் வர்க் நமக்கு சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிச்சு. தி நெக்ஸ்ட் நம்ம கிளியர் கொடுத்தோம் அப்படினா நம்மளோட வேல்யூஸ் எல்லாமே நமக்கு கிளியர் ஆயிடும். சோ நம்ம ஆனா நமக்கு இந்த எம்டி ஸ்பேஸ் மட்டும் நமக்கு பிரிண்ட் ஆகும். சோ இத யூஸ் பண்ணி நாம என்ன பண்ணலாம்னா நம்ம ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்கறோம் அப்படினா அதை நம்ம ஈஸியா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். சோ எக்ஸாம்பிள்க்கு பாத்தீங்க அப்படினா நம்ம ஒரு பெரிய பாராகிராஃப் கொடுத்தாலுமே நமக்கு இது வந்து நமக்கு ஈஸியா ஸ்ப்ளிட் பண்ணி நம்மளோட காம்போ பாக்ஸ்ல நமக்கு லோட் பண்ணிடும். சோ பாராகிராஃப்காக நான் என்ன பண்றேன்னா நான் வின் வேர்ட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். சோ வின் வேர்ட்ல நாம இன்ஸ்டன்ட்டா ஒரு பாராகிராஃப் நாம ஈஸியா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். சோ நான் என்ன பண்றேன்னா ராண்ட் அப்படிங்கறத கொடுத்து நான் ஒரு பாராகிராஃப் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். சோ இத நான் என்ன பண்றேன்னா நான் கட் பண்ணிக்கிறேன். தென் நம்மளோட அவுட்புட்ல நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். சோ ஸ்ட்ரிங்ல நான் வந்து பெரிய பாராகிராஃப் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சோ ஸ்ப்ளிட் கொடுத்தோம் அப்படினா நம்மளோட ஸ்ப்ளிட் சக்சஸ்ஃபுல் ஆகணும். தென் மெசேஜ் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ அது அந்தந்த இடத்துல இருந்து மட்டும் நம்மளோட வேல்யூஸ் எல்லாம் நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணி நம்மளோட காம்போ பாக்ஸ்ல நமக்கு லோட் பண்ணி. சோ இத யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் நம்மளோட வேல்யூஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் கிளியர் கொடுத்தோம் அப்படினா நம்மளோட வேல்யூஸ் நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸ்ல கிளியர் ஆயிடும். தென் காம்போ பாக்ஸ்லயும் பாத்தீங்கன்னா நமக்கு கிளியர் ஆயிடும். பட் அந்த எம்டி ஸ்பேஸ் மட்டும் நமக்கு இருக்க தான் செய்யும். ஓகேங்களா? தென் இந்த மாதிரி அட்வான்ஸ்டு வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படினு பாத்தீங்கன்னா www.tutorjust.com விசிட் பண்ணுங்க. தென் மறக்காம எங்களோட YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you friends.